இன்றைய நிகழ்ச்சியில் எம் என் ராய் என்று பிரபலமாக அறியப்படும் மனவேந்திரநாத் ராய் அவர்களை நினைவு கூர்வோம் அவர் இதே ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு காலமானார் எம் என் ராய் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மேற்கு வங்கத்தில் உள்ள அர்பேலியா பகுதியில் பிறந்தார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் புரட்சிகர தேசியவாதம் வங்காளத்தில் தோன்றி வேகமாக பரவியது எம் என் ராய் அவர்கள் விவேகானந்தர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி ஆகியோரின் எழுத்துக்களால் கவரப்பட்டார் வங்க பிரிவினையால் ஏற்பட்ட எழுச்சியால் அவருக்கு தீவிர தேசியவாதிகளுடன் தொடர்பு ஏற்பட்டது அனுசீலன் சமிதியை சேர்ந்த அரவிந்த் கோஷ் அவர்கள் அவருக்கு அறிமுகமானார் எம் என் ராய் அவர்கள் பஹாயதீன் அவர்களுடன் இணைந்து செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஹவுரா சிப்பூர் சதி வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டார் விடுதலையானதும் வேடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினான்கு வரை பல இடங்களில் சுற்றித் திரிந்தார் முதல் உலக போர் வெடித்ததும் பெர்லின் நகரிலிருந்து ஒரு தூதுவர் கல்கத்தாவுக்கு வந்து புரட்சிகரவாதிகளை சந்தித்து ஜெர்மன் அவர்களுக்கு உதவும் என்று உறுதியளித்தார் அதன்படி எம் என் ராய் அவர்கள் ஜெர்மன் கவுன்சில் ஜெனரலுடன் இது குறித்த பேச்சுவார்த்தை நடத்த படாவியாவுக்கு அனுப்பப்பட்டார் ஒரு கப்பல் முழுக்க ஆயுதங்களையும் ராணுவ தளவாடங்களையும் கல்கத்தா சுந்தர்பான் பகுதிக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது என்றாலும் அந்த சரக்குகள் குறிப்பிட்டபடி வந்து சேரவில்லை எம் என் ராய் அவர்கள் மீண்டும் படாவியாவுக்கு சென்று விசாரித்தபோது ஜெர்மன் ராஜதந்திரிகள் இதற்கு ஒத்துழைக்கவில்லை என்று தெரிந்து கொண்டார் ஆயுதங்கள் இல்லாமல் தான் இந்தியாவுக்கு திரும்புவதில்லை என்று அவர் உறுதி கொண்டார் அவர் தனது இந்த தூது பணியை தொடர்ந்து இந்திய சீன புரட்சிவாதிகளுடனும் பிலிப்பைன்ஸ் கொரியா ஜப்பான் அமெரிக்க புரட்சிகரவாதிகளுடனும் மேற்கொண்டார் அமெரிக்க காவல்துறை இந்திய புரட்சிகரவாதிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஜெர்மன் உளவாளிகளாக கருதி கைது செய்ய முயன்றது அப்போது எம் என் ராய் மெக்சிகோவுக்கு பறந்து தப்பித்தார் எம் என் ராய் அவர்கள் இந்திய அமெரிக்க வெளியுறவு கொள்கையான மான்ட்ரி கொள்கையை பற்றி பல இடங்களிலும் பேசினார் பல கட்டுரைகளை எழுதினார் அது பெரிய உணர்ச்சியை ஏற்படுத்தியது லெனின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மாஸ்கோவில் நடந்த இரண்டாவது உலக கம்யூனிஸ்ட் அகிலத்தின் மாநாட்டில் பங்கேற்க எம் என் ராயை அழைத்தார் பிறகு அவர் தாஷ்கண்டை தலைமையகமாக கொண்ட ஆசிய பகுதி கம்யூனிஸ்ட் அகிலத்தின் பொறுப்பை கவனிக்க கேட்டுக் ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இந்தியாவிற்கு திரும்பினார் அரசு எதிர்ப்பு காரணம் காட்டி அவரை கைது செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நவம்பரில் அவர் விடுதலையானதும் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார் இரண்டாவது உலக போர் அறிவிப்பு நிகழ்ந்ததும் எம் என் ராய் அவர்கள் ஜெர்மனி இத்தாலி நாடுகளின் பாசிச எழுச்சியை கண்டனம் செய்தார் பதிலாக இங்கிலாந்து பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் பாசிச எதிர்ப்புக்கு ஆதரவு கரம் நீட்டினார் காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் புரட்சிகர ஜனநாயக கட்சி ஒன்றை அவர் உருவாக்கினார் நேச நாடுகளின் வீழ்ச்சிக்கு பிறகும் பிரிட்டிஷ் பேரரசினுடைய பலவீனத்திற்கு பிறகும் இந்த போரின் பின்விளைவாக இந்தியா விடுதலை பெறும் என்பதை எம் என் ராய் உணர்ந்தார் எம் என் ராய் அவர்கள் புதிய இந்தியாவின் பொருளாதார அரசியல் அமைப்பு பற்றி தொடர் கட்டுரைகளை எழுதினார் இந்தியாவின் அரசியல் அமைப்பு சபையை கட்சி சார்பற்ற முறையில் உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் அதுதான் சிறுபான்மை சமூகத்திற்கும் வட்டார உரிமைக்கும் அங்கீகாரம் தருவதாக அமையும் என்று அவர் வாதாடினார் எம் என் ராய் அவர்கள் தன் வாழ்வின் இறுதி ஆண்டுகளில் தீவிர மனிதம் என்கின்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட அமைப்பு ஒன்றை உருவாக்க முயன்றார் தீவிர மனிதம் அதாவது அறிவியல் மனிதம் என்று அழைக்கப்பட்ட இந்த கொள்கை உயிரியல் மற்றும் சமூக அறிவியலில் நடந்துள்ள மாற்றங்களை அடிப்படையாக கொண்டது இதை தீவிர மனிதம் என்று அழைப்பதற்கு காரணம் எம் என் ராய் அவர்கள் கடவுளின் இருப்பை மறுத்தார் மற்ற கூடுதல் உலக எதார்த்தங்களையும் தீவிர வழியில் மறுத்தார் அந்த மாபெரும் தேசபக்தருக்கு வீர வணக்கம் செலுத்துவோம் இன்று புரட்சிகர விடுதலை போராட்ட வீரர் அனந்தா சிங் அவர்களையும் நினைவு கூர்வோம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் காலமானார் அவர் புரட்சிகர சிட்டகாங் ஆயுத கிடங்கு பறிமுதல் சம்பவத்தில் முன்னணி பங்கேற்பாளர்களுள் ஒருவர் ஆவார் அனந்தா சிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் நாள் சிட்டகாங்கில் பிறந்தார் பள்ளிப்படிப்பை பாதியில் விட்ட அனந்தா சிங் சூரியசெனின் நெருங்கிய சகாக்குழு ஒருவராக மாறினார் அவர் புரட்சிக்காக வேலை செய்யும் மக்களுக்காக வெடிகுண்டுகளையும் தோட்டாக்களையும் செய்வது வழக்கம் அனந்தா சிங்கின் அமைப்பு ரீதியான ஆற்றல் சிட்டகாங் ஆயுத கிடங்கு பறிமுதல் சம்பவத்தில் பேருதவியாக அமைந்தது சிட்டகாங் பறிமுதல் சம்பவத்தில் தங்கள் கட்டுப்பாட்டை இழந்தபோது அவரும் அவரது குழுவும் சந்திரநாகூர் என்ற பிரெஞ்சு பகுதியில் அடைக்கலம் புகுந்தனர் ஆனால் தனது சகாக்கள் விசாரணை செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்படுவதை கேள்விப்பட்ட இந்த குழுவினர் கல்கத்தாவின் காவல்துறை ஆணையாளர் முன் சரணடைந்தனர் அனந்தா சிங் அவர்கள் தானிருந்த சிறையை வெடிகுண்டு வைத்து தகர்க்க திட்டமிட்டார் எனினும் சிறை சுவற்றில் வெடிகுண்டை வைத்துக் கொண்டிருந்த போது அவர் பிடிபட்டார் அனந்தா சிங்கும் அவருடன் சேர்ந்த ஒன்பது பேரும் அந்தமான் தீவுகளுக்கு நாடு கடத்தப்பட்டனர் அவர் சிறையில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் ரவீந்திரநாத் அவர்களின் தலையீட்டின் காரணமாக இந்தியாவில் உள்ள சிறைக்கு அவர் மாற்றப்பட்டார் விடுதலை அடைவதற்கு ஓராண்டுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அவர் விடுதலை செய்யப்பட்டார் அனந்த சிங் அவர்கள் தனது புரட்சிகர அனுபவத்தை விவரிக்கும் பல நூல்களை எழுதினார் அவரது குறிப்பிடத்தகுந்த நூல்களுள் சில சட்டகிராம் யுப பித்ரோஹா அக்னிகார்பா சட்டகிராம் மாஸ்டர்டா ஸ்வப்ன ஓ சாதனா ஆகியவையாகும் அம்மாபெரும் புரட்சிவாதிக்கு வீர வணக்கம் செலுத்துவோம்